தலைப்புச் செய்திகள். ஹரியானா மாநிலத்தில் மாநில உள்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரை நிகழ்த்துகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் நடந்த கழிவுப் பொருட்களின் விற்பனை மூலம் 254 கோடி ரூபாய் வருவாய். இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே பொறுப்பேற்பு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாழ்த்து. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு குறித்த வழக்கு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் பேச்சு. யுக்ரைன் மக்களுக்கு உதவிகள் தொடரும் என்று உறுதி.